உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. வீட்டுக்குள் ஓடிய ரஞ்சனா நாச்சியார். நான் அம்மா கிட்ட பேசணும், என்ன விடுங்க. அவ்வளவுதான் லிமிட். ஒழுங்கு மரியாதையா வந்து வண்டியில ஏறுமா. கைதின் போது நடந்தது என்ன, வெளியான முழு வீடியோ. சென்னை போரூர் குன்றத்தூர் சாலையில் நேற்று முன்தினம் சென்னை மாநகர பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி அபாயகரமாக மாணவர்கள் பயணித்தனர். அப்போது பேருந்தை நிறுத்திய நடிகை ரஞ்சனா பேருந்திலிருந்து பள்ளி மாணவர்களை வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டு அவர்களை தாக்கினார். மேலும் படிகட்டில் பயணித்த மாணவர்களை கண்டிக்கவில்லை என்று கூறி பேருந்தின் நடத்துனரை தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இது குறித்து மாங்காடு போலீசார் மாணவர்களை தாக்கி அரசு பேருந்தை வழிமறித்த பெண் யார் என விசாரித்த போது, சின்னத்திரை நடிகையும் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளராக இருக்கும் ரஞ்சனா நாச்சியார் என்பது தெரிய வந்தது. இவர் ரஜினி நடித்த அண்ணாத்த உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். மேலும் அரசு பேருந்தை வழிமறித்து அரசு ஊழியர்களை அவதூறாக பேசியதாக சம்பந்தப்பட்ட பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டர் அளித்த புகாரின் பேரில் இன்று காலை உதவி கமிஷனர் ராஜீவ், பிரின்ஸ் ஹாரோன், இன்ஸ்பெக்டர் முத்துராமலிங்கம் மற்றும் பெண் போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்வதாக தெரிவித்தனர். முதலில் வீட்டில் ரஞ்சனா நாச்சியார் இல்லை என அவரது பெற்றோர் தெரிவித்த நிலையில், அவர் வீட்டில் இருப்பது உறுதி செய்த போலீசார் அவரை அழைத்து செல்வதில் தீவிரமாக இருந்தனர். பின்னர் வீட்டில் இருந்த ரஞ்சனா நாச்சியாரை போலீசார் கைது செய்தனர். தன்னை கைது செய்வதற்கான வாரண்ட் மற்றும் எஃப்ஐஆர் நகல்களை கேட்ட நிலையில் அனைத்தும் போலீஸ் நிலையத்தில் இருப்பதாக கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மிகவும் பொறுமையாக அவர் கேட்ட கேள்விகளுக்கு போலீசார் பதிலளித்துக் கொண்டிருந்தனர். ஏனென்றால் ரஞ்சனா நாச்சியார் வெறும் நடிகை மட்டுமல்ல, வழக்கறிஞராகவும் இருப்பதால் போலீசார் அவருக்கு விளக்கம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மீண்டும் வீட்டுக்குள் ஓடிப்போன ரஞ்சனா நாச்சியார் தான் தனது அம்மாவிடம் பேச வேண்டும் என அடம் பிடித்துள்ளார். ஆனால் அப்போது அவரை பெண் போலீசார் அதற்கு அனுமதிக்கவில்லை. திமிரி கொண்டு வீட்டுக்குள் ஓட முயன்ற ரஞ்சனா நாச்சியாரை போலீசார் அவ்வளவுதான், ஓரளவுக்கு தான் மரியாதை, ஒழுங்கு மரியாதையா வந்து வண்டியில ஏறுங்க என எச்சரிக்கை கொடுத்தனர். இதையடுத்து எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காத ரஞ்சனா நாச்சியார் அமைதியாக காரில் ஏறி ஸ்டேஷனுக்கு சென்றார். இதையடுத்து போலீசார் ரஞ்சனா நாச்சியாரை கைது செய்து அழைத்து சென்றனர். அவர் கைது செய்வதை அறிந்ததும் பாஜக நிர்வாகிகள் சிலர் அங்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது ரஞ்சனா நாச்சியார் மீது அரசு பேருந்தை வழிமறித்தல், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்களை அடித்து இறக்கிவிட்ட நடிகையின் செயலை பொதுமக்கள் ஒரு பக்கம் பாராட்டினாலும், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததும் ஆபாசமாக பேசியதும் அவர் மீது வழக்கு பாய்ந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ வந்து இன்னைக்கு காலையில இங்க மாநில செயலாளர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு பாஜகவின் குலப்பாக்கம் மண்டலுடைய நிர்வாகி அவரை வந்து அதிரடியாக வந்து வீட்டுக்குள்ள புகுந்து கதவெல்லாம் தட்டி ஜன்னல்லாம் தட்டி அவங்க டிஸ்டர்ப் பண்ணி இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தா, நேற்று அவங்க வந்து நம்ம போரூர் டு குன்றத்தூர் ரோட்டில் பஸ்ஸில் மாணவர்கள் அபாயகரமான முறையில்
தொங்கிட்டு வந்திருக்காங்க ஸ்கூல் பசங்க. அவங்கள அந்த அதனால அந்த பஸ்ஸை நிப்பாட்டி அவங்கள இறக்கி விட்டதுனால அந்த விஷயத்தை இது விஷயத்தை மெயின் பண்ணி இன்னைக்கு காலையில வந்து இந்த மாதிரி அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் தவறான பயணத்துல பயணம் பண்ணதை தடுத்ததுக்காக கைது செஞ்சிருக்க தமிழ்நாடு அரசை கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்குள்ள இதை என்னென்னு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முடிவு பண்றோம். மாணவர்கள் பயணம் இந்த மாதிரி பயணத்துக்கு வந்து பேருந்துகள் அதிகரிக்கலாம், இல்ல அதை சரிப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் படுத்துறதுக்கு அடுத்த அபாயகரமான விஷயங்கள் நடக்காம இருக்கிறது தடுக்கிறதுக்கான வழிவகை செய்யலாமே தவிர அதை தடுக்க போனவங்களை காலையில வந்து அவங்கள பெட்ரூம்ல போய் காவல்துறையினர் தட்டி எழுப்பி அவங்களை கைது செய்யற அளவுக்கு பெரிய அது கொலை குற்றம் அவங்க செஞ்சிடல. இது மாநில தலைமை அறிவுறுத்தலின்படி அடுத்த நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்படும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.